ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். உங்க எல்லாரையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோல சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா பன்னீர் ஸ்வீட் பெப்பர் ஃப்ரை. இது எப்படி சிம்பிளா சூப்பரா யம்மியா செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். இதுல 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது கூட 3 தக்காளிய சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்ப இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுப்பு அணைச்சிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்ப இந்த பாயில் பண்ண தக்காளியை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இதோட கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப இந்த தோல் நீக்கின தக்காளி ரெடியா இருக்கு. இதை நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். வேக வச்சு தோல் நீக்க 3 தக்காளியை சேர்த்துக்கிறேன். 8 பூண்டுப்பல், 8 காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் 1/2 கப் நறுக்கி வச்சிருக்க வெங்காய கியூப் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் எல்லோ ஸ்வீட் பெப்பர் 1/2 கப், ஆரஞ்சு பெப்பர் 1/2 கப், ரெட் ஸ்வீட் பெப்பர் 1/2 கப், இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பெப்பர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கப் பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் துண்டுகளை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மெத்தி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். காஞ்ச வெந்தய இலைகளை இப்போ இதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இதை நல்லா டாஸ் பண்ணி அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பன்னீர் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. இது நல்ல காரம் எல்லாமே நல்லா இறங்கியிருக்குதுல. இந்த எம்மியான பன்னீர் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தன், சைனிங் அவுட். சுபத்ரா நாராயணன், டேக் கேர், பை பை. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.